Title sponsor Prithvi Innerwear வழங்கும் அவள் விகடன் விருதுகள் 2022 co-presented by GRT Jewellers வழங்கும் இந்த விழால சிறப்பிக்கிறதுக்காக நமக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எதுக்கு அப்படின்னா மக்கள் சேவையை ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். அந்த அந்த பணி சிறப்பாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் மெயினாக உங்களுக்கு என்னென்னா புத்தகம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். நீங்கள் ஒரு கவிஞர் வேறு, ஸோ கவிஞர்னால நிறைய புத்தக வாசிகள் இருந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்குது, அதில் ஒரு புத்தகத்தை எடுத்து யாருக்கு பரிந்துரைப்பீங்க? ஒரு புத்தகம் தான் எடுக்கணுமா? இல்லை, எது எத்தனை புத்தகங்கள் வேணால் எடுக்கலாம், இப்போதைக்கு ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு. சூப்பர் மேம். கண்ணா ரெண்டில் எடுத்தீங்க ஆசையா? ஓகே, ரெண்டு புத்தகங்களுமே ரொம்ப மிக முக்கியமான புத்தகங்கள். ஒன்று வந்து காவல் கோட்டம், என்னுடைய அன்பிற்குரிய நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் மிகச்சிறந்த இலக்கியவாதி வெங்கடேசன் அவர்கள் எழுதியது. நம்முடைய தமிழர் பாரம்பரியம், நம்முடைய சங்ககால இலக்கியம், நம்முடைய வீர மரபு, நம்முடைய வாழ்க்கை முறை, இதை முன்வைத்து அதே சமயம் இந்த இளைய தலைமுறையினருக்கு அது எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு புதினத்தின் கற்பனையோடு எழுதப்பட்ட மிக மிக அற்புதமான ஒரு நாவல். இது வந்து கூடிய விரைவில் வந்து திரைப்படமாக்கினா மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இதை வந்து இளைஞர்கள், யுவதிகள் நிச்சயமாக படிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்துருக்கீங்க. காவல் கோட்டத்தை சினிமாவை எடுத்தால் மக்கள் எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. ஆமாம், மகிழ்ச்சி. அடுத்தது வந்து நான் மிக மதிக்கின்ற பேராசிரியர் அருணனுடைய தமிழரின் மதங்கள். பேராசிரியர் அருணன் வந்து தமிழர் தத்துவ மரபு நிறைய புத்தகங்கள், ஏன் வேண்டாம் பிராமணியம் முதற்கொண்டு தமிழருடைய வரலாறு, இப்படி மிக முக்கியமான புத்தகங்களை எழுதி கொண்டிருப்பவர். இன்றைய சமுதாய தளத்திலே நம்முடைய தலைமுறைகள் அறிந்திருக்க வேண்டிய தமிழர் குறித்த மிக முக்கியமான விஷயங்கள், எப்படி நமக்கென்று தனி தத்துவ மரபு இருக்கின்றது, எப்படி தமிழர்கள் மதச்சார்பற்ற அதே சமயம் இயற்கையை வழிபடுகின்ற ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியத்தில் வந்திருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் மிக முக்கியமான சொல்கின்ற புத்தகம். இது ரெண்டுமே இந்த தமிழ்நாட்டு இளைஞர்கள், யுவதிகள் அவர்கள் படிக்கணும், அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் மேம். உங்களோட ஃபேவரட் ஆத்தர்னா யார் மேம்? ஏன்னா ஒரு கவிஞராக இன்னொரு கவிஞரை ரசிக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு அலாதி இன்பம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த கவிஞர், எழுத்தாளர், என்ன புத்தக ஆத்தர் யாரை சொல்லுவாங்க? நிறைய இருக்காங்க, நிறையன்னா லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நவீன கவிஞர்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆத்மா நாம் துவங்கி யவனிகா ஸ்ரீராம், இப்போ எழுதுகிற நிறைய சபரிநான் முதற்கொண்டு சொல்லிகிட்டே போகலாம். தமிழ்லேருந்து நம்ம வியந்து பார்க்குறது தலைவர் கலைஞரை தான். அவர் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய உந்து சக்தி. ஆங்கில இலக்கியத்தில் ஒரு ஒரு படித்து அதில் ஒரு ஆர்வம் இருக்கிற பெண் அப்படிங்கிறதுனால சிறந்த கவிஞரான தன் ரொம்ப பிடிக்கும், டிஎஸ் லாரன்ஸ் பிடிக்கும். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ரொம்ப சந்தோஷம் மேம். உங்கள் படித்ததில் பிடித்த புத்தகம் அப்படின்னா என்ன புத்தகம், அந்த காரணம் என்ன? படித்ததில் பிடித்ததுன்னா அதுக்கும் பெரிய லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கு. ஒன்று எடுக்கிறது கஷ்டம். இப்போ வந்து எனக்கு ரொம்ப சமீபத்தில் படித்தது தலைவர் குறித்த ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் எழுதின இந்த ஆங்கில புத்தகம். அதை தமிழில் ரொம்ப அழகாக சந்தியா நடராஜன் வந்து மொழிபெயர்த்திருக்கிறார். இப்போ அதை படிச்சுட்ருக்கேன். சமீபத்தில் அந்த நம்ம நெஞ்சுக்கு நீதியோடு ட்ராவல் பண்ணுற ஒரு உணர்வை அந்த புத்தகம் எனக்கு கொடுத்துருக்குது. மிகச்சிறந்த புத்தகமாக இப்போ சமீபத்தில் என்னை கவர்ந்த புத்தகம் ஏஎஸ்பியுடைய ஆங்கில அந்த புத்தகம், அதனுடைய தமிழ் மொழியாகும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்ததில். இந்த விழாவுக்கு வந்தது ரொம்ப நன்றி. என்ஜாய் த ஈவினிங் மேம். நன்றி. தேங்க்யூ.